நானும் இதையா வந்து ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆயிட்டோம். சொர்க்கம் சொர்க்கம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சாப்பிட்ட கார்டன் வியூ ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே அழகாக உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டே நீங்கள் வியூ பார்க்கலாம். ஹலோ படிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மூணாரில் இருக்கிற ஸ்விஸ் கவுண்டி ரிசார்ட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. இதுக்கு முன்னாடி நான் முன்னாரோடைய டே ஒன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், அதனும் நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. ஸ்விஸ் கவுண்டி ரிசார்ட் ஒரு 3-star ப்ராப்பர்ட்டி. இதனுடைய எக்ஸாக்ட் கூகுள் லொக்கேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30 போல் ஆகுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூவு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரூம் டைப்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்புறம் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயர் வித் பிபிக்யூ வந்து அவங்க ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் ட்ராவலோடைய கஸ்டமைஸ்டு ட்ரிப்பில் போனேன். இவங்க கிட்ட கேரளாக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டூர் பேக்கேஜும் கூட இருக்குது, ரொம்ப சூப்பராகவே பண்ணித்தராங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியலைங்க. அப்படியே வியூ பார்த்துட்டே நம்ம காஃபி குடிக்கலாம். வித்யா மேடம், ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள். நானும் வித்யா வந்து ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 6:30 போகிற மாதிரி பிளான் மேடம் தான், தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வர வழியே பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபாகு, மிஸ்ட்டு, சான்ஸே இல்லை. ஸோ இங்கே தான் நம்ம தான் நடந்து போக போகிறோம். அண்ட் நீங்கள் பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு. பேர் பினு, நான் இந்த ஸ்விஸ் கவுண்டி ரிசார்ட்டோட மேனேஜர். இதுதான் செகண்ட் மைல் வியூ பாயிண்ட்டு. நம்ம இங்கே இப்போ வந்து பார்த்தா இது ஃபுல்லாக கோடையாக இருக்குது, இன்னுமே பார்க்க முடியலை. ஆனால் ஒரு 10 அப்புறம் பார்த்தாச்சுன்னா இது ஃபுல்லாக ஒரு 360 வியூ நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம ஹோட்டலோட நியர்பை ஒரு வியூ பாயிண்ட்ஸ். நம்ம இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணாரோட மெயின் ரூட், ஓகேங்களா? இது வந்து மூணார் டவுனுக்கு போகிற வழி. நல்ல ஸ்பேஷியஸான ரோடு, நடந்து போகிறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் அப்படியே பாருங்களேன் வியூ, சான்ஸே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ரோடில் நடந்து ட்ரெக்கிங் போகிறேன். மேக்ஸிமம் நமக்கு அந்த கரடு முரடான பாதையில் தான் போவோம் இல்லையா. இது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. மலையாளத்தில் என்னது, தொட்டாவாடி? தொட்டாவாடி தொடும்போது வாடி போகும். ஆ, தொட்டாவாடி. ஆக்சுவலாக நம்ம தொட்டாஞ்சினிங்கிம்போம், இங்கே தொட்டா வாடிங்கிறாங்க. எங்கே இது ரொம்ப லேட் ரியாக்ஷன் கொடுக்குது. தொட்டா உடனே வாடணும், இது ரொம்ப நேரம் கழித்து வாடுது. வாடிடுப்பா ப்ளீஸ், இவங்களுக்கு காட்டணும். ஆ, வாடுது வாடுது, இது வாடுது. ஆக்சுவலாக இந்த லைட் க்ரீனில் இருக்கிறது வாட மாட்டேங்குது, கொஞ்சம் டார்க் க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாடுது. நமக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டீ பிளான்டேஷன். ஸோ இதில் கொஞ்சம் தூரம் வந்து வாக் போகலான்னு இருக்கோம். நாங்கள் நம்ம டீ பிளான்டேஷனுக்கு வந்துட்டோம் காய்ஸ். செம்மையாக இருக்குது இதில் வாக் பண்ணுறது. வித்யா நாளைக்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் போக போகிறது இல்லை, பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக இருக்குது, அதே மாதிரி பெரிய பெரிய கல்லெலாம் கூட இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். சொர்க்கம் சொர்க்கம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான் கிரேட் எக்ஸாம்பிள். சான்ஸே இல்லை. இந்த பிளேஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ட்ரெக்கிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வித்யா அவங்க சொல்ல போகிறாங்க. சொல்லுதியா. நான் இதான் கேரளா ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது இந்த இடம், அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறுறப்போ வந்துட்டு பனியெல்லாம் கீழே தான் இருந்துச்சு, அப்படி காட்டுவோம் அவங்களுக்கு, ஃபுல்லாக கீழே இருந்துச்சு. இப்போது டைம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா மேலே வருது. நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸே. ஃபீட்பேக் வீடியோ சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்கல்ல, அங்கே ரெட் கலரில் ஒரு ஃப்ளோர், இது வந்துட்டு சீசனலாக வருமாமா. இந்த இதோட நேம் வந்துட்டு இங்கே சக்ரான்தான்னு சொல்கிறாங்க. இதுதான் பிங்க் கஃபே, ஒரு இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு 2 தான் ஆகுது இது ஓப்பன் பண்ணி. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஒரு பஸ் மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு பஸ் இல்லை. இது வந்து ஒரு இதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு கஃபே தான், செகண்ட் பார்ட் வந்து டாய்லெட்ஸ் தான். ஜென்ஸ் டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட்டு செப்பரேட்டாக வச்சுருக்கு. இதுக்குள்ளே டீ காஃபி அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்குள்ளே பிளான் தான் இருக்குது. என்னமோ தெரியல, இன்றைக்கி இது ஓப்பன் இல்லை. இப்போ ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ், அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிடலாம். நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீ ரோஸ்ட்,
மசாலா தோசை, ஆம்லெட், ஐஸ்கிரீம், ஆலு பராத்தா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம போய் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம். இதுதான் நம்ம கார்டன் வியூ ரெஸ்டாரண்ட். நீங்கள் ஸ்விஸ் கவுண்டியில் தங்குற மாதிரி வந்தால் கண்டிப்பாக இந்த கார்டன் வியூ ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இங்கேருந்து தெரிகிற வியூவு. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கீ ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெய் தெகட்ட தெகட்ட இல்லாமல் கரெக்டாக ஊற்றிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மசாலா தோசை வந்து நம்ம வித்யா சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆம்லெட் வந்து அட்டகாசமாக இருந்தது. ஓவராலாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்ஷஸுமே வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கைஸ். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரூமில் இருக்கிற மெனு கார்டில் இருக்கும். தென் இங்கேயுமே கேட்டாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம சாப்பிட்ட கார்டன் வியூ ரெஸ்டாரண்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினி கார்டன் மாதிரி இருக்குது, அதை போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம அப்படியே தான் இங்கே கீழே இறங்கி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் கூட போட்டிருக்காங்க நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண. இது என்ன லெமனா ஆரஞ்சா? ஓ, இது வந்து கொய்யா பழமாமா, அதனுடைய மினி வெர்ஷன் சொன்னாங்க. அண்ட் இந்த இடத்துல கீழே பாருங்களேன், நம்ம காலன் இருக்கு இல்லையா, அதை வந்து கல்லுலேயே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க, க்யூட்டாக இருக்குது பார்க்க. இந்த பிளான்ட்டை பாருங்களேன், உங்களுக்கு வந்து க்ரீனு, தென் லைட்டாக ப்ரௌனு, ஆரஞ்சு, ரெட்னு பல கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. இதுவுமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்களேன். ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு கலரில், ஒவ்வொரு மல்டி கலரில் இருக்குது. ஃபைன், இப்போ நம்ம நர்சரி போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அழகுங்க, சூப்பராக இருக்குது கைஸ். சான்ஸே இல்லை, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே காடமம் பிளான்டேஷன் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வா, செமையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா நீங்களும் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் என்ன? இது சிம்பு. சிம்பு, அது சரம். அதில் வந்து எல்லாமே நம்மளால எடுக்கலாம். அதில் வந்து இந்த மூத்து பழுக்கிற காய் மட்டும்தான் எடுக்கிறது. ஓகே ஓகே ஓகே. பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் அப்படியே இருக்கும். அது 15 நாள் கூடும்போது நம்ம ஓகே கொஞ்சமாக எடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து ட்ரெக்கிங் முடிஞ்சுது, அப்புறம் இந்த நர்சரி வந்து பார்த்தாச்சு, கார்டன் பார்த்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. இப்போ ரூம் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரூம் டைப் அல்பைன் ஸ்வீட். இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். உள்ள நுழைஞ்சோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு அழகான கவுச், ஒரு சேர், ஒரு டீ டேபிள், டிவி, இன்டர்காம், அண்ட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டெஸ்க்கும் இருக்குது. நமக்கு இங்கே இன்ரூம் டைனிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ரூம்லேயே இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃபுட்டு. அதோடைய மெனு கார்டு இது. லிவிங் ஏரியாக்கு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன், மினி கிச்சன் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க், வாட்டர் பாட்டில், கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர், மைக்ரோவேவ் ஓவன், மினி ரெஃப்ரிஜரேட்டர், இது எல்லாமே வச்சுருக்காங்க. கூடவே நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட ரெண்டு சேர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம், நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. அந்த பெட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு டேபிள் வித் ரேக்ஸோட இருக்குது, அழகான லேம்ப் கூட வச்சுருக்காங்க. தென் பெட்டுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்போர்ட் வித் பெரிய மிரரோட இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்ரூமில் ஒரு ஃபேன் அண்ட் ஏசியும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பால்கனியும் உண்டு, அதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பால்கனி. பால்கனியில் நம்மளுக்கு ரெண்டு அழகான கவுச், ஒரு டீ டேபிள் இருக்குது. ஸோ இங்கே அழகாக உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டே நீங்கள் வியூ பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பாத்ரூமை பார்த்துடலாம். பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சோனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிங்க், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிட் கொடுப்பாங்க இல்லையா, லைக் சோப், ஷாம்பு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிரர்னு, நல்லா ஒரு பெரிய மிரர். தென் அப்படியே இந்த சைடு ஒரு டஸ்ட்பின் அண்ட் டாய்லெட். இந்த சைடில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஷவர் கியூபிக்கல் இருக்குது. இங்கே டவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டா தொடச்சிக்கிறதுக்கு இந்த டவல்ஸ். ஸோ ஓவராலாக இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பேஷியஸ், ஒரு மினி வீடுனே சொல்லலாம். லிவிங் ஏரியா, கிச்சன், அது ஸ்வீட்னாலே அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். பட் சொல்கிறேன், பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஸ்வீட்டு. உங்களுக்கு லிவிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸ், அடுத்து கிச்சனும் வந்து நல்லாவே இருக்குது.
ஓவன்லாம் கூட இருக்கு. தென் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸ், பால்கனியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. ஆம்பியன்ஸ் பொறுத்தவரை பக்கா பயங்கரமா இருக்கு ஆம்பியன்ஸ். அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரூம் டைப் ஸ்விஸ் ரிகாலியா. உள்ள நுழைஞ்சோனே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பாத்ரூம் இருக்கு, அண்ட் இன்னொரு சைடில் வந்து ஒரு பெரிய கபோர்ட் வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்கு. இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பால்கனிலிருந்து வியூ செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி இது. ஃபைனலாக நம்ம பாத்ரூமை பார்த்துடலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம் காய்ஸ். ஒரு சிங்க், அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய மிரர், அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷவர் கியூபிக்கல் இருக்குது, அண்ட் இங்கே வெளியே வந்து டாய்லெட். ஸோ ஓவராலாக ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸான ரூம். நமக்கு ஸ்வீட்டில் எப்படி வந்து அம்யூனிட்டிஸ் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு வந்து இங்கே அம்யூனிட்டிஸ் இருக்குது. அங்கே லிவிங் ஏரியா அண்ட் கிச்சன் இருந்தது, அது மட்டும் தான் இங்கே இல்லை. ஆல்சோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அளவுக்கே நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம், அண்ட் பக்கா நீட் அண்ட் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விஸ் ரிகாலியாலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது, அதாவது ஸ்விஸ் ரிகாலியாங்கிறதே ஒரு டைப் தான், அதில் இன்னொரு டைப் ரூம் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓவராலாக ஜஸ்ட் காமிச்சிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்விஸ் ரிகாலியாக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஸ்விஸ் ரிகாலியாக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுடைய ஸ்பேஸ் வந்து அது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தது, அதோட இது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்த்த ஸ்விஸ் ரிகாலியா டைப்புக்கு ஒரு ப்ரைவேட் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். மணி இப்போ 2 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற கார்டன் வியூ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோமா, இப்போ வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். நான் உங்களுக்கு ரூம் டைப்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, அதில் பேலன்ஸ்னு ஒரு ரூம் இருக்குது ஸ்விஸ் டீலக்ஸ்னு, பட் இப்போ அது வந்து அவைலபிளாக இல்லை. பட் நான் உங்களுக்கு போகிறதுக்குள்ளே அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நம்ம ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைட் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேருந்து வியூ பாருங்களேன், சான்ஸே இல்லை. இது வந்து சிக்கன் அலாக்கியூ, அது கேரளா ஃபிஷ் ஃப்ரை, இஸ் மெக்சிகன் ஃப்ரைட் வெஜ் அண்ட் அல்ஃபோன். லஞ்ச் முடிஞ்சது காய்ஸ், வேற லெவல் லஞ்ச். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு டிஷ், அதாவது அந்த லெக் பீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே லெக் பீஸ் கிடையாது. சிக்கனை வந்து அரைச்சி லைக் அது வந்து கோலா உருண்டை மாதிரி இருந்துச்சு, சிக்கனில் செஞ்ச மாதிரி. அதாவது மட்டனில் தானே கோலா உருண்டை செய்வாங்க, அதுவே சிக்கனில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அது மைனஸ் கூட தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல். அது இல்லாமல் பேலன்ஸுக்கிற எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே ஆறி போயிடுச்சு, பட் இருந்தாலுமே டேஸ்ட் வேற லெவல். நெக்ஸ்ட் நம்ம ரிசப்ஷன் ஏரியாவும் மினி லைப்ரரியும் பார்த்துடலாம். இந்த செஸ் போர்டில் பாருங்கள், நார்மலாக இல்லாமல் அப்படியே இந்த ஆட்கள்லாம் அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ராஜானா அப்படியே ராஜா மாதிரி, ராணினா அதே ராணி மாதிரி, அதே மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் நான். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மினி லைப்ரரி இருக்குது நமக்கு. இது ரிசப்ஷன் பக்கத்துலேயே தான் நமக்கு. ஸோ இதுதான் ரிசப்ஷன், அண்ட் இந்த சைடு வந்து செஸ் வச்சுருக்காங்க, அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் ஆகுது, மழை பெஞ்சிட்ருக்கு, கேம்ப் ஃபயர் முடியுமான்னு தெரியல. அங்கே பாருங்களேன், அங்கே தான் நமக்கு கேம்ப் ஃபயர் நடக்கும். இப்படி மழை பெஞ்சா வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி. நம்ம பேலன்ஸ்னும் டீலக்ஸ் ரூம் பார்க்காம இருக்கோம் இல்லையா, அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். டீலக்ஸ் ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மினி சிட் அவுட் ஏரியா இருக்கு. அதில் சுற்றி பார்த்தீங்கன்னா அத்தனை பிளான்ஸ் வச்சுருக்காங்க. டீலக்ஸ் ரூம்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான பெட்ரூம் இருக்குது. காம்பாக்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது பெட்ரூம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹனிமூனுக்கு வந்தீங்கன்னா இல்லை கப்பலாக இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க், அதே மாதிரி பெரிய மிரர், அண்ட் இந்த சைடு வந்து டாய்லெட் இருக்குது, அப்படியே அந்த சைடு வந்து ஷவர் கியூபிக்கல் வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்விஸ் டீலக்ஸ் ரூமை பார்த்துட்டோம். இங்கே வந்து கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, அதையும் போய் பார்த்து. Make a love story that would never end. Never thought I'd feel this all alive. Looking in your eyes, I just wanna love you till the day I die. இதுதான் நம்ம இன்டோர் ப்ளே ஏரியா, அண்ட் ஒரு மினி ஜிம்னு கூட வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கோங்க நம்ம வித்தியாவை எவ்வளோ திறமசாலி. ஒரு வழியாக மழை விட்டுருச்சு காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9. இப்போ தான் நாங்கள் டின்னரும் சாப்பிட போகிறோம், அண்ட் கேம்ப் ஃபயரும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். I just wanna love you right.
டின்னர் பொறுத்தவரை வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பராக பிபிக்யூ பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் ரெண்டு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க சிக்கனில், ஒன்று வந்து ஸ்பைஸியாக, இன்னொன்று வந்து நான் ஸ்பைசி. ரெண்டுமே வந்து அட்டகாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷும் பண்ணியிருந்தாங்க, பட் நான் ஃபிஷ் ட்ரை பண்ணல, என் பிரதர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இல்லை ஸ்பைஸியாக பண்ணது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணுங்கள். கேம்ப் ஃபயர், அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பிபிக்யூ செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கைஸ், மார்னிங் ஆயிடுச்சு, நாங்கள் ரெசார்ட்டை செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. அதுவும் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற அல்பைன் ஸ்வீட் வந்து வேற லெவல். காமிச்சிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மினி வீடு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூமில் ஸ்டே பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் மித்த ரூம்ஸோடைய ஆம்பியன்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் திங் வந்து லொக்கேஷன். லொக்கேஷன் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு ப்ளசண்ட்டான லொக்கேஷன். எந்த சத்தம் அது இது மெயின் ரோட் சைட்லலாம் இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் பால்கனிலேருந்து தெரிகிற வியூவும் வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. தேர்ட் திங், ஹாஸ்பிட்டாலிட்டி அடிச்சிக்க முடியாது. சீரியஸாக வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டாலிட்டியை எல்லோரும் பயங்கரமாக கவனிக்கிறாங்க, வேற லெவலில் கவனிக்கிறாங்க. ஸோ அதுக்கு 10 out of 10 தான் நம்ம கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மதியானம் பார்த்தீங்கன்னா அந்த சில டிஷ்ஷஸ் லைக் அந்த சிக்கனில் செஞ்சிருந்தது, தென் வந்து ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நைட் பார்பிக்யூ தான் வேற லெவலுங்க. வந்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் ஃபயர் வித் பிபிக்யூ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ மார்னிங் ட்ரெக்கிங்கும் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.